ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாய் மித்ரா இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனலில் வந்து எப்படி வந்து கஷாயம் வைக்கிறதுன்னு பார்த்துட்டு போகிறோம் ஸோ இந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பத்து டூ இருபது துளசி எடுத்திருக்கேன் அண்டு பத்து வந்து கற்பூர வல்லி எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது எடுத்துக்கிறேன் அப்புறம் ரெண்டுலேருந்து மூணு வெத்தலை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பனங்கற்கண்டு இல்லைனாக்கா வெல்லம் சக்கரை இந்த மாதிரி எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஃபோர்டீன் டேஸாக வந்து எனக்கு நல்ல கோல்டன் ஃபீவர் இருந்துச்சு ஸோ இதை வந்து நான் கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் ஃபாலோ பண்ணேன் ஸோ

ஸோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் இல்லை பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி கொடுங்க பெரியவங்க அப்படின்னா வெள்ளம் போட வேண்டாம் காரமா குடிப்பீங்க அப்படின்னா பிகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காரத்தன்மை நிறைந்த பொருட்கள் தான் இருக்கு தனியா பொடி நல்லா காரம் இஞ்சும் பார்த்தீங்கன்னா நல்லா காரமா இருக்கும் ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு ஹாஃப் டம்ளர் நீங்கள் டெய்லி குடிச்சிங்கன்னா கூட போதும் ஸோ அதனால் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு துளசி ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே கூட ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணுமோ எல்லாத்தையும் போடணும் அப்படின்னா கூட போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படியே முழுசாகவே போடுறேன் ஸோ அது வந்து நல்லா வந்து வெந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இது இஞ்சியும் கொத்தமல்லியும் நான் ஒன்றா இடிச்சுக்கிறேன் அந்த இடிக்கிற குழவி இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து நான் இடிச்சுக்கிறேன் வெள்ளம் வந்து நாங்கள் அப்புறம் இறக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் போடாமல் அப்படியே வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு நல்லா கொதிச்சு அதில் இருக்கக்கூடிய சாறுலாம் இருக்குது இல்லைங்களா அந்த சாறு எல்லாமே உள்ளே இறங்கணும் கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீன் கலர் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரௌன் கலர் இஞ்சி நல்லா இறங்கிச்சு அப்படின்னா அந்த சாறு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் விட்டு வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா அப்படியே டேரெக்டாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி இல்லை நம்ம வந்து பெரியவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு ஸ்பூனாலேயோ இல்லை கையை வச்சோ நல்லா வந்து பசஞ்சு அதில் இருக்க கஷாயத்தெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே குடிங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்